ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, இப்பொழுது இந்த நொடி என் வார்த்தைகளை நீ கேட்டுக்கொண்டிருந்தால் உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சுன்னு நீயே புரிந்து கொள்ளலாம். உனக்கான கால நேரம் கணிந்து வந்ததால் மட்டுமே என்னுடைய இந்த ஆசீர்வாதமான அன்புள்ள வார்த்தைகள் உன் செவிகளில் வந்து சேருகிறது என் செல்லமே. என்னுடைய பிள்ளையை பற்றி எனக்கு முழுவதுமாக தெரியும். எல்லோருடைய சுயமான தேவைக்கும் உன்னை தேடி வருகிறார்கள் அல்லவா? உன்னுடைய ஆலோசனையை கேட்டு கலந்து கொண்டு தனக்கு வேண்டிய விஷயங்களையும் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் உன்னுடைய வழியும் உன்னுடைய பிரச்சனை உன்னுடைய இலக்குன்னு யாரும் உனக்காக எதுவும் செய்வதில்லை அல்லவா? ஆனால் அதற்காக நீ கவலைப்பட அவசியமே இல்லை என் செல்லமே. மற்றவங்களுக்கு ஆதரவாகவும் அன்பாகவும் நீ இருக்கிறாய் அல்லவா? அந்த நல்ல குணத்துக்காகவே நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ தைரியமாக இரு. உற்சாகத்தோட உனக்கான கடமைகளையும் உன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றும் வேலையை மட்டும் நீ செய்தாலே போதும். உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த உலகத்திலேயே உனக்கும் எனக்கும் இடையில் எந்த இடைவெளியுமே கிடையாது. நீ எப்போது வேண்டுமானாலும் என்னை பார்க்க வரலாம். எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையில் நீ என்னை அழைத்தாலும் உனக்காக ஓடி வர்றதுக்கு நான் தயாராகவே இருக்கேன். ஓ மனசு கஷ்டப்படுற வேலையில் நீ என்கிட்ட மனம் விட்டு பேசலாம். என் பிள்ளையான நீ எப்போது என்னை தேடி வருவ, எப்பொழுது என்னை கூப்பிடுவன்னு நானும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் செல்லமே. இப்பொழுதே உன் வாழ்க்கையும் சூழ்நிலையும் இன்ப சுமையையெல்லாம் மறந்துவிட்டு துன்ப பாரத்தை சுமக்கிறது போல இருக்கிறது அல்லவா? எல்லாமே எனக்கு தெரியும். வருந்தாதே என் செல்லமே. உனக்கான கெட்ட நேரம் முழுவதுமாக முடிந்து போனதால தான் என்னுடைய இந்த வாடுதல் வார்த்தைகளானது இப்பொழுது உன்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு. நிச்சயமாக நீ என்கிட்ட கேட்டதையெல்லாம் நான் உனக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். இப்போது கூட உன் மனசில் நீ எதை நினச்சிக்கிட்டே இந்த என்னுடைய வார்த்தைகளை கேட்கிறாயோ அது சர்வ நிச்சயமாக உனக்கு நடக்கும். நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு நீ கலங்கிய நாட்கள் எல்லாமே முடிந்து போய்விட்டது செல்லமே. இனி எப்பவுமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி உன் வாழ்க்கையில் நான் பல விஷயங்களை செஞ்சு முடிச்சிட்டேன். எப்பொழுது நீ உன் மனசில் ஒரு விஷயம் நடக்கணும்னு கனவு கண்டாயோ எதிர்பார்த்தாயோ அப்பொழுதே அது உனக்கு சொந்தமாகி விட்டது அல்லவா? உனக்கு சொந்தமானதை இனி உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பது மட்டும்தான் என் வேலை. என்னுடைய வேலையை நான் சரியாக செய்வேன் என் செல்லமே. இத்தனை காலமும் நீ வேண்டியது உனக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு இந்த கெட்ட நேரமும் ஒரு விதத்தில் காரணமாக இருந்தது தான். இப்போ அது எல்லாத்தையுமே முடிச்சு வச்சு உனக்கான நல்ல நேரம் தொடங்கியதால் இந்த நொடி முதலே நீ நம்பிக்கையோடு என்னிடம் கேட்கும் அத்தனை விஷயங்களையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்திடுவேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.